ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீக் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் போயிருந்தேன். நான் அங்கே தெரிஞ்சு கொண்ட பல விஷயங்களில் உண்டு. பாம்பு கடித்த ஒரு சந்தர்ப்பத்தில் கடிப்பட்டவரோ அல்லது சுற்றி இருக்கிறவங்களோ செய்யக்கூடிய சில தப்பான செயல்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது உங்களோடையும் ஷேர் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதால் இந்த வீடியோ செய்கிறேன். அதாவது, பாம்பு கடித்தவருக்கு செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த பாம்பு கடி சிச்சுவேஷனை காமா பதட்டப்படாமல் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது, ஒரு பாம்பு எங்களுக்கு கடிக்கும் போது அந்த பாம்போட விஷம் எங்களோட ரத்தோட்டத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதிப்பு நடக்கும், சரியா? அப்போ அந்த அந்த பாதிப்பு நடக்கிறதுக்கு அந்த பாம்பு எங்களை சரியாக கடிக்கணும். ஆனால் எல்லா பாம்பும் எங்களுக்கு விஷம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி கடிக்கிற இல்லை. அதாவது, 100 பேருக்கு பாம்பு கடிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த 100 பேர்ல ஒரு 20-25 பேருக்கு தான் அந்த விஷம் உள்ளுக்குள்ள போகக்கூடிய மாதிரியான கடியா இருக்கும். மிச்சமெல்லாம் உள்ளுக்குள்ள விஷம் போகாத கடிகள், அதை ட்ராய் பைட்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, அந்த 20-25 பேர் கடிச்சிருந்தா அதுல வந்து எல்லாம் விஷ பாம்பா இருக்காது, சிலது விஷம் இல்லாத பாம்புகளாகவும் இருக்கலாம். சோ அந்த விஷம் இல்லாத பாம்புகள்ற கடி வந்து பெருசா பாதிப்பு எங்களுக்கு தராது. அதனால பாம்பு கடிப்பட்ட எல்லாருக்கும் பாதிப்பு இல்லை என்ற ஒரு தெளிவு இருந்தா நீங்க அந்த சிச்சுவேஷனை வந்து பதட்டப்படாம ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா ஒன்று, எல்லா பாம்பு கடியையும் விஷமுள்ள பாம்பு தான் கடிச்சிருக்கு ஒரு எண்ணத்தோட வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுக்கணும். முதல்ல ஒரு பாம்பு கடித்த சந்தர்ப்பத்துல மக்கள் என்ன விதமான தப்புகளை செய்யறாங்க, அதை ஏன் செய்யக்கூடாது என்றத சொல்றேன். முக்கியமாக செய்யக்கூடாத விஷயம் பயப்படுறது, பதட்டப்படுறது. பாம்பு கடிக்கிற அநேகமானாக தப்பிடுவாங்க, எல்லாரும் சாகிற இல்லை. அதனால் கூடுதலான பதட்டம் பயம் இருந்தால் இதய துடிப்பு கூடும். இதய துடிப்பு கூடும்போது உங்களோட இரத்தோட்டம் கூடும். உடம்பில் இரத்தோட்டம் கூடினால் அந்த கடிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷம் உடம்பில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு வேகமாக பரவக்கூடிய நிலைமை உருவாகுது. அதனால் பயம் பதட்டம் எல்லாம் கூடுதலாக கூடாது. ரெண்டாவது, கடிப்பட்டவரையும் கடிப்பட்ட இடத்தையும் அதிகமாக அசைக்கக்கூடாது. இதுவும் உடம்புல இரத்தோட்டத்தை கூட்டி விஷம் வேகமாக பரவுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது, கடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் வரையும் குடிக்கவோ சாப்பிடவோ ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. ஸ்பெஷலி ஆல்கஹோல் அண்ட் காஃபி ரெண்டுமே ஹார்ட் பீட்டை கூட்டி இரத்தோட்டத்தை கூட்டும். சில பாம்புகளோட கடி சரியான பெயினாக இருக்கும் சில வேளையில், அந்த டைமில் பானடோல் மட்டும் கொடுக்கலாம், ஆஸ்பிரின் கூடாது. தண்ணியும் கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம். நாலாவது, அந்த கடிப்பட்ட இடத்த கத்தியால் வெட்டி விடுறது. இரத்தத்தோட விஷம் சேர்ந்து வெளியில் வந்துடும்ன்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிறது இது சரியான தப்பான விஷயம். என்னென்னு சொன்னால், சில பாம்புகளோட விஷம் ஏற்கனவே உங்களோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை அழித்து அதை வந்து குருதி உறைதலை தடுத்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் இப்படி வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இதாலேயே இரத்தப்போக்கு ப்ளீடிங் கூடுதலாகி அந்த கடிப்பட்டவர் இறக்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அடுத்து செய்யக்கூடாத விஷயம், கடிப்பட்ட இடத்துல அதை இதை பூசுறது. அப்படி செய்கிறதால இன்ஃபெக்ஷன் கூடும். இல்லாட்டி ஐஸ் வைக்கிறது, ஐஸ் வச்சா அந்த இடம் எரிஞ்சு போகும். டெட்டோல் இருந்தால் வீட்டில் அதை எடுத்துக்கொண்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றுறது, அதுவும் கூடாது, ஸ்கின் எரிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படி நினைச்சால் சோப்பு ஓட்டரால் கழுவி விடலாம். சோப்பு ஓட்டரால் கழுவாட்டியும் பரவாயில்ல, சில நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் அந்த கடியிற ஷேப்பை வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் குடிக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். அதாவது, பாம்புகளோட கடி வந்து வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான பாம்புகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில். மற்ற விஷயம், நீங்க நிறைய தமிழ் படங்கள்ல பாத்திருப்பீங்க, ஹீரோயினுக்கு பாம்பு கடிச்சா ஹீரோ உடனே வேட்டிய கிழிச்சு ஒரு நல்ல இறுக்கி ஒரு கட்டு போட்டு பிறகு அந்த கடியில வாய வச்சு உறிஞ்சி விஷத்தை எடுக்கிறது, அது ரெண்டுமே தப்பான விஷயம். என்னன்னு சொன்னால், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளத்துல உங்களுக்கு பாம்பு கடிக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப நீங்க இதுல ஒரு நல்ல ஒரு இறுக்கி கட்டு போட்டுட்டு விட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக லேட் ஆகுது ரெண்டு வைங்களேன். அப்ப என்ன நடக்கும், இந்த ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு ரத்தோட்டம் இருக்காது, ரத்தோட்டம் இல்லாட்டி ஆக்சிஜன் போகாது, அதோட இந்த விஷம் அந்த ஏரியாலே சுத்தி கொண்டு நிற்கும். அப்படி நிற்கும் போது இங்க உள்ள தசைகள் நரம்புகளுக்கு ரத்தம் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம அவங்க வந்து செத்து போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, சில வேர்ஸ்ட் கேஸ்ல வந்து இந்த கையையே காட்டக்கூடிய சிச்சுவேஷனும் வரலாம். அதனால ஒரு நாளும் இறுக்கி கட்டு போடக்கூடாது. ஆனா பேண்டேஜ் போடலாம், அதை நான் பிறகு காட்டுறேன் எப்படி பேண்டேஜ் போடுறேன்னு சொல்லி. அப்ப கடிப்பட்டவருக்கு என்னதான் செய்யலாம்னு கேக்குறீங்க, வாங்க சொல்றேன்.
ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிப்பட்ட இடத்தை கூடுதலாக ஆடாமல் அசைக்காமல் வச்சுருக்கணும். அதை விட அந்த கடிப்பட்டவரையும் பதட்டமடையாமல் பயப்படாமல் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவரை காமாக வச்சுருக்கணும். ஆம்புலன்ஸ் வரும் வரையும் இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் வரையும். பெயின் கூடுதலாக இருந்தால் பனடோல் கொடுக்கலாம். மற்றது பாம்பு கடித்த இடம் சில வள வீங்கக்கூடும், அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைட்டான பொருட்களை ரிமூவ் பண்ணணும். உடுப்புகள் இல்லாட்டி மோதிரங்கள், ரிஸ்ட் வாட்ச், சாமிக்கு கட்டின கயிறுகள் அப்படி ஏதாவது இருந்தால் கழட்டி விட்டுறணும். அடுத்தது என்ன பாம்பு கடித்தது என்று தெரிஞ்சிருக்கிறது நல்லம். இந்த இன்ஃபர்மேஷன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இலங்கையில் நிறைய பாம்புகள் இருந்தாலும் முக்கியமாக மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று பாம்புகள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்ல பாம்பு, புடையன் அண்ட் வாழலை. பாம்பு தெரியாடி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் எல்லா பாம்பு விஷங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பொதுவான விஷமருந்து இருக்கும். அதனால் பாம்பு தெரியலையே என்று பாம்பெல்லாம் தேடி திரிஞ்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது செய்ய ஒரு தேவையில்லாத விஷயம். கடைசியாக நான் சொல்லுறது கட்டுகள் போடுறத பற்றி. உங்களுக்கு கட்டுகள் போட வசதின்னு சொன்னால் இப்படி கட்டுகளை போடலாம். இதுக்கு பேண்டேஜஸ் இல்லாட்டி கிளீன் துணிகள் வேணும். முக்கியமாக அந்த காயத்தில் படக்கூடியது சரியான கிளீனான பேண்டேஜஸாக இருக்கணும். இது வந்து முதல் சொன்ன மாதிரி ஆகவ முறுக்கமான கட்டுகளில் கொஞ்சம் முறுக்கமான கட்டுகள். அதாவது அந்த கட்டுக்கு கீழே ரத்தோட்டம் போகக்கூடிய மாதிரி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாம்பு கடி சம்மந்தமான சில கிளாரிட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குமென்று நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் see you all soon. ஓகே.